Hello baddies, this is my channel Rakshu Hobbies. இன்னைக்கு வந்து நம்ம திருப்பதி vlog தான் பார்க்க போறோம். இது வந்து நாங்க எப்ப போனோம்னா மார்ச் 6 சாட்டர்டே அப்ப போனும். சோ இப்போ வந்து 5:30 க்கு அப்பள கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க அப்புறமா ஒரு 6:35 அப்புறமா 6:43 க்கு தான் போட்டோஸ்லாம் எடுத்தோம். காலையில் திருப்பதிக்கு போகும்போது அந்த மாதிரி மலையெல்லாம் இருந்து அப்புறமா இங்கே ஒரு மலை இருக்குது, அது காமிக்கிற செம்ம பெருசாக இருக்கும், ஒயிட் கலரில் நல்லா பெருசாக இருந்தது. இருங்க நான் அது காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. பார்த்தீங்களா, இந்த மலை தான் நான் சொன்னேன், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது, ஒயிட் கலரில் லைட்டாக ஒரு ஒயிட் இல்லை சாண்டல் கலரில். எப்படி இருக்கும்னு சும்மா வீடியோ எடுத்தேன். அப்புறமா நான் அது வீடியோ எடுத்தேன்னு தெரிஞ்சோடனே துதி வந்து மூஞ்ச மூடிடுச்சு. வந்து நாங்கள் அந்த திருப்பதி ரீச் ஆயிட்டோம். கீழே மலை மேலே ஏறாம கீழேயே திருப்பதியில் நாங்கள் ரீச் ஆயிட்டோம். என்ட்ரன்ஸ் காமிக்கிறவங்களுக்கு செக் போஸ்ட்டு இதுதான் அந்த செக் போஸ்டோட என்ட்ரன்ஸ். பாருங்க அழகா இருக்கு, அங்க இருக்க பூ எல்லாம் பாருங்க. இதெல்லாம் அங்க எடுத்த சில பிக்ஸ். பார்த்தீங்கன்னா ரெண்டு மலைக்கு நடுவில் அந்த டெம்பிள் இருக்குது, அங்கேருந்து சில பேர் நடந்து கூட போவாங்க, ஆனால் அதுக்கு வந்து 4 hours ஆகும் இந்த மலைக்கு கீழேருந்து மேலே போகிறதுக்கு. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான்.
லைட்ஸ்லாம் இருந்தது, சூப்பராக இருந்தது, அழகாக இருக்குது பார்க்கவே. அதுக்கு நடுவில் தேர் மாதிரி ஒன்று இருந்தது, செம்மையாக இருக்குது. பீப்புள்ஸ் எல்லாம் நாங்கள் கோயில் போயிட்டு சாப்பிட்டு போனோம் அன்னப்பிரசாதம்க்கு. அது ஒரு ரொம்ப பெரிய ஆள், அங்கேருந்து ஒரு பிக்சர் தான் இது. அங்கே போயிட்டு வந்தோடனே காரில் உட்காந்துருக்கும் போது துதி ரசிச்சிட்டு இருந்தது, கேப் போட்டு அழகாக. அந்த வீடியோ தான் இது. நடப்பாதை இருக்குல்ல, அதுதான் இது, ரூஃப் மாதிரி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் அது. இப்போ திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்களா, இதுதான் அது. இங்கேருந்து தான் அவங்க நடந்து மலைக்கு திருப்பதிக்கு போவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனாலும் காமிச்சிக்கிறேன் சும்மா. நான் தூரத்துலேருந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு ரூஃப் போட்ட மாதிரி. காலஹஸ்தி வந்தோம், இப்போது காலஹஸ்தி தான் இது. இப்போது 8:00 ஆயிடுச்சு, 1 hour கிட்ட ட்ராவல். ரொம்ப தூரமாக இருந்தது காலஹஸ்தி டெம்பிள், அங்கே தான் எடுத்தேன். செம்ம லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. இது வந்து இந்த லைட் கோல்டன் கலரில் லைட் போட்டிருக்கல, ஒரு கோபுரம் மாதிரி, ஆனால் அது வந்து திறக்கலை, அது சும்மா ஷோக்கு தான் வச்சுருக்காங்க. நாங்கள் ஆனால் அதுக்குள்ளே போகல. காலஹஸ்தி
வர அதுக்கு மேலே தான் ஒரு லிங்கம் அப்படி இருக்கும், காலஹஸ்தி. அப்புறமா இது ஒரு அம்மாள். இவங்களுக்கும் ரொம்ப, இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது உள்ள ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது, செம்மையாக இருந்தாங்க ரெண்டு பேரும். ரொம்ப அலங்காரம் நல்லா பண்ணியிருந்தாங்க ஜெகஜோதியா. இது ரிட்டன் வந்தோடனே ஒரு 9:00 கிட்ட ஆகிடுச்சு. அப்போது வெங்கல் ரோட் போகிற வழியில் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ரோடு இருக்கானே என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. அந்த மாதிரி இருட்டில் வந்திருந்தோம், தூங்கிட்டு இருந்தாங்களா. எனக்கு நான் முழிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கும் போதெல்லாம். ஆனால் லைட்டாக பயமாகவும் பாருங்க. அங்கேயே போகிற வழியிலேயே நாங்கள் நைட்டு டிஃபன் சாப்பிட்டோம், தோசை. அது சாப்பிட்டு இந்த மாதிரி வெங்கல் ஜங்ஷனில் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த பிக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக ஒரு 12:18 ஆகிடுச்சு. அப்போ எடுத்த பிக் தான் இது.